சின்ன சின்ன வார்த்தைகளுடன் தெலுங்கு கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன வார்த்தைகள் தாங்க, பெரிய பெரிய வார்த்தைகளுடன் கஷ்டப்பட்டு நீங்கள் தெலுங்கு கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும், உங்களுக்கு தமிழ் தெரியும், அதனால் கஷ்டமே இல்லை, நீங்கள் தெலுங்கு கற்றுக்கொள்ளலாம். இப்போது கூடாது சூத்திரத்துடன் ஸ்போக்கன் தெலுங்கு. எந்த சூத்திரமுங்க? கூடாது சூத்திரம். இந்த சூத்திரத்தை பற்றி விவரமாக பிறகு பார்க்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? சில சந்தர்ப்பங்களில் செய்யக்கூடாத வேலைகளை தெலுங்கில் சொல்வது எப்படி? சில சந்தர்ப்பங்களில் செய்யக்கூடாத வேலைகளை தெலுங்கில் சொல்வது எப்படி? நாம் அனைத்து வேலைகளையும் எல்லா சமயங்களிலும் செய்யக்கூடும், ஆனால் சில சந்தர்ப்பங்களில் மட்டும் சில வேலைகளை செய்யக்கூடாது. இப்போது அந்த மாதிரியான வேலைகளை தெலுங்கில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? கூடாது சூத்திரம். கூடாது சூத்திரம் தமிழ் வாக்கியத்தில் கூடாது என்று வரும்போது அதாங்க போகக்கூடாது, படிக்கக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது, பாடக்கூடாது, பேசக்கூடாது, இவை போன்ற அர்த்தங்கள் வரும் வார்த்தைகள் வரும்போது கூடாது எனும் வார்த்தை உபயோகிக்க வேண்டும். கூடாது என்றால் தெலுங்கில் கூடாது. வித்தியாசம் பாருங்க, தமிழில் கூடாது, தெலுங்கில் கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? இப்படி சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். போ என்றால் தெலுங்கில் வெல்லு, படி என்றால் தெலுங்கில் சதுவு, கற்றுக்கோ என்றால் தெலுங்கில் நேர்ச்சுக்கோ, பாடு என்றால் தெலுங்கில் பாடு, பேசு என்றால் தெலுங்கில் மாட்லாடு. மறுபடி ஒருவாட்டி பாருங்கள். போ என்றால் தெலுங்கில் வெல்லு, படி என்றால் தெலுங்கில் சதுவு, கற்றுக்கோ என்றால் தெலுங்கில் நேர்ச்சுக்கோ, பாடு என்றால் தெலுங்கில் பாடு, பேசு என்றால் தெலுங்கில் மாட்லாடு. போ என்றால் தெலுங்கில் வெல்லு அனு சொன்னோம். வெல்லு பிளஸ் ஃபார்முலா கூடாது. வெல்லு பிளஸ் கூடாது வெல்லக்கூடாது. சதுவு பிளஸ் கூடாது சதவக்கூடாது. நேர்ச்சுக்கோ பிளஸ் கூடாது என்றால் நேர்ச்சுக்கோக்கூடாது. பாடு பிளஸ் கூடாது என்றால் பாடக்கூடாது. மாட்லாடு பிளஸ் கூடாது என்றால் மாட்லாடக்கூடாது. வெல்லக்கூடாது என்றால் தெலுங்கில் போகக்கூடாது. சதவக்கூடாது என்றால் தெலுங்கில் வெல்லக்கூடாது என்றால் போகக்கூடாது. சதவக்கூடாது என்றால் படிக்கக்கூடாது. நேர்ச்சிக்கக்கூடாது என்றால் கற்றுக்கொள்ளக்கூடாது. பாடக்கூடாது என்றால் பாடக்கூடாது. மாட்லாடக்கூடாது என்றால் பேசக்கூடாது. நான் போகக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு வெல்லக்கூடாது. நான் படிக்கக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு சதவக்கூடாது. நான் கற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் நேன் நேர்ச்சிக்கக்கூடாது. நான் பாடக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு பாடக்கூடாது.
நான் பேசக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு மாட்லாடக்கூடாது. நான் என்றால் தெலுங்கில் நேனு. போகக்கூடாது என்றால் வெல்லக்கூடாது. நான் போகக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு வெல்லக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? தமிழில் தெலுங்கில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் போகக்கூடாது, நான் படிக்கக்கூடாது, நான் கற்றுக்கொள்ளக்கூடாது, நான் பாடக்கூடாது, நான் பேசக்கூடாது. நான் என்றால் தெலுங்கில் நேனு. போகக்கூடாது என்றால் வெல்லக்கூடாது. நான் போகக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு வெல்லக்கூடாது. நான் படிக்கக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு சதவக்கூடாது. நான் கற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் தெலுங்கில் நேன் நேர்ச்சிக்கக்கூடாது. நான் பாடக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு பாடக்கூடாது. நான் பேசக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு மாட்லாடக்கூடாது. கஷ்டம் ஒன்றுமில்லை அல்லவா, சுலபமாக தான் இருக்கிறது அல்லவா. அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். இதே மாதிரி இன்னும் சில வாக்கியங்களை பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? தமிழில் தெலுங்கில் இங்கே மொத்தம் எவ்வளவு வாக்கியங்கள் உள்ளன? 5 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் சாப்பிடக்கூடாது, நான் பார்க்கக்கூடாது, நான் கட்டக்கூடாது, நான் எழுதக்கூடாது, நான் நடக்கக்கூடாது. நான் என்றால் தெலுங்கில் நேனு. சாப்பிடக்கூடாது என்றால் தினக்கூடாது. நான் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு தினக்கூடாது. நான் பார்க்கக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு சூடக்கூடாது. நான் கட்டக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு செல்லிஞ்சக்கூடாது. நான் எழுதக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு ராயக்கூடாது. நான் நடக்கக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு நடவக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? தமிழில் தெலுங்கில் இதுவரை என்னை பற்றி சொன்னோம். இப்போது நான், நாம், நீங்கள், அவர், அவள், அவர்கள் இவற்றை உபயோகித்து வாக்கியங்களை சொல்வோம். இங்கே எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன? 6 வாக்கியங்கள் உள்ளன. அவை என்ன? நான் சாப்பிடக்கூடாது, நாங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் சாப்பிடக்கூடாது, அவர் சாப்பிடக்கூடாது, அவள் சாப்பிடக்கூடாது, அவர்கள் சாப்பிடக்கூடாது. இங்குள்ள வாக்கியங்களை நன்றாக கவனியுங்கள். நான் என்றால் தெலுங்கில் நேனு. சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் தினக்கூடாது. நான் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு தினக்கூடாது. நாங்கள் என்றால் தெலுங்கில் மேமு. சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் தினக்கூடாது. நாங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் மேமு தினக்கூடாது. நீங்கள் என்றால் தெலுங்கில் மீரு. சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் தினக்கூடாது. நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் மீறு தினக்கூடாது. அவர் என்றால் தெலுங்கில் அத்தனு. சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் தினக்கூடாது. அவர் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் அத்தனு தினக்கூடாது. அவள் என்றால் தெலுங்கில் ஆமை. சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் தினக்கூடாது. அவள் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் ஆமை தினக்கூடாது.
அவர்கள் என்றால் தெலுங்கில் வாரு. சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் தினக்கூடாது. அவர்கள் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் வாரு தினக்கூடாது. இப்போது விவரங்களை கூர்ந்து பாருங்கள். நான் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் நேனு தினக்கூடாது. நாங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் மேமு தினக்கூடாது. நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் மீறு தினக்கூடாது. அவர் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் அத்தனு தினக்கூடாது. அவள் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் ஆம தினக்கூடாது. அவர்கள் சாப்பிடக்கூடாது என்றால் தெலுங்கில் வார தினக்கூடாது. நல்ல கவனமாக பாருங்கள். சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது எல்லா சென்டென்ஸிலும் இருக்கிறது. அதே போல தெலுங்கில் எல்லா சென்டென்ஸில் தினக்கூடாது தினக்கூடாது தினக்கூடாது. கஷ்டம் ஒன்றுமில்லை அல்லவா, சுலபமாக தான் இருக்கிறது அல்லவா. அந்த டெக்னிக் தெரிந்தால் போதும். இவை போன்ற வாக்கியங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் கூடது சூத்திரத்துடன் அதன் உதவியால் தெலுங்கில் வாக்கியம் சொல்வது எப்படி என்று கற்றுக்கொண்டீர்கள். அதே போலவே கூடது சூத்திரம் வாயிலாக தெலுங்கில் எப்படிப்பட்ட வாக்கியமானாலும் எவ்வளவு வாக்கியங்களானாலும் நன்றாக 100% பேச உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். சின்ன சின்ன வாக்கியங்களாலும் பெரிய பெரிய வாக்கியங்களானாலும் எவ்வளவு இருந்தாலும் இந்த புடது சூத்திரம் மூலம் உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ வாக்கியங்களை பேசுங்கள். ஓகே.